வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஸ்டாண்டு வச்சு மூடி வச்சுருங்க. விசில் எடுத்துருங்க, சிம்மில் வைங்க அடுப்பை. நம்ம இப்போ மாவு கலக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் சூடு ஏறட்டும். நான் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1/2 கப் எண்ணெய், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்ங்க. நெக்ஸ்ட்டு தயிர் 1/2 கப்பு. இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா கரையணும். சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு 1 கப் மாம்பழம் எடுத்துருக்கேங்க. இந்த மாம்பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். மேங்கோ பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கப் மைதா மாவு இதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதை போட்டுருங்க. இப்போ கேக் வேக வைக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க. தடவிட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது போல் தட்டுங்க. தட்டி எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி செஞ்சுருங்க. இப்போ நம்ம மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து அதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு இப்போத்துலேருந்து 45 நிமிஷம் கழித்து இதை பாருங்கள். என்கிட்ட ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மேங்கோ பேஸ்ட் இருக்குங்க. நான் அதை வச்சு நான் இந்த கேக்கை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது போல் டெக்கரேட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாங்க. கொஞ்சம் மேங்கோ பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. கட்டி இல்லாமல் இந்த பேஸ்ட்டை நல்லா கலக்கிடுங்க. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா கலக்கணுங்க. கை விடாமல் கலக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கை விடாமல் கலக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மேங்கோ கேக் ரெடிங்க. இதுக்கு நம்ம மேலே மேங்கோ பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக் நல்லா வெந்துருச்சுங்க. இதை நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு இந்த கேக்கு. ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட் எடுத்து நம்ம கேக் மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இது மேலே நான் முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டெக்கரேட் பண்ண வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சூப்பரான மேங்கோ கேக் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.